அப்பாடா, என்ன வேலை என்ன வேலை என்ன வேலை அடிக்குதுங்க நம்ம ஊரில். சரி, இன்றைக்கி நம்ம இந்த வெயிலில் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஐஸ்கிரீம் எல்லாம் ரொம்ப செலவாகும். ஐஸ்கிரீம் வேண்டாம், ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் இன்னொரு சூப்பரான ட்ரிங்க் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணால் தான் தெரியும். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் மட்டும் சொல்லிடுங்க ப்ளீஸ். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டாக கஸ்டர்ட் பவுடர் எடுத்தாச்சு. கஸ்டர்ட் பவுடர் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாற்றி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் பால் வந்து 1/2 லிட்டர். தீயை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வைக்கணுன்னா பால் கொதிக்காது. பற்ற வச்சதுக்கப்புறம் பால் ஊற்றி 1/2 லிட்டர் பால்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், அதுக்கு தேவையான அளவுக்கு சுகரை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கஸ்டர்ட் மிக்ஸை நம்ம இப்போ போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையை விடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். இடையில் இந்த சைடு பக்கத்து வீட்டில் அக்கா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு மாறினீங்கன்னா இது நல்லா ஐஸ்கிரீம் வந்து வேறு ஏதாவது மாதிரி அடி ரெடி ஆயிரும். ஸோ கையை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா திக்கான டைமில் இந்த கஸ்டர்ட் பவுடர் நம்ம மிக்ஸ் ஊற்றும் போது அது நல்லா திக்காக வரும். திக்காக வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுடுங்க. வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா ஆற விட்டுருவோம். ஆற விட்டதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் நம்ம இதை பிளெண்ட் பண்ண போகிறோம். ஒரு பெரிய மிக்ஸி ஜாராக பார்த்து எடுத்துட்டு அதில் இந்த நம்ம ஆறுனதுக்கப்புறம் போடணும், இல்லைனா மிக்ஸி ஜார் அவ்வளோதான். சூடாக ஊற்றுனீங்கன்னா மிக்ஸி ஜாரோட கதை முடிஞ்சிடும். அதனால் நம்ம கொஞ்சம் ஆறையே ஊற்றிக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா இதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ உங்களுக்கு வாட்டரியாக நல்லா க்ரீமியாக இருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஐஸ் வாட்டர் 1/4 கிளாஸ் அளவுக்கு ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பார்த்திங்களா அந்த ப்ளஃபினஸ் தெரியுதா, அதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி திரும்பவும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். திரும்பல ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா அந்த க்ரீமினஸ் பாருங்கள் எப்படி இருக்கும்னு. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும். இது நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றி அப்படியே குடிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கார்னிஷ் ஒரு லுக்குக்காக நம்ம என்னது கேரட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். எடுத்து ஒரு கிளாஸில் இப்படி தான் சர்வ் பண்ணணும். சர்வ் பண்ணால் இப்படி அழகாக இருக்கும். அது கூடவே கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து குடித்தா வெயிலில் போயிட்டு வரும்போது எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஐஸ்கிரீமு ஐஸ்கிரீமெல்லாம் எதுக்குங்க, இது போதும் நமக்கு, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி கமெண்ட் மட்டும் சொல்லிடுங்க. ஓகே, அவ்வளோதான். டாடா, பை பாய்.